அகாடமி வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோவானது டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்காக தயாராக கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்காக அறிவியல் பாடத்திலிருந்து உயிர் உலகின் வகைப்பாடு பிரிவில் உள்ள முக்கிய வினாக்கள் ஒரு 40 வினாக்களை பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக பகுதி ஒன்றில் 20 வினாக்கள். இது வினாக்கள் மட்டுமல்லாமல் நிறைய கருத்துக்களும் அடங்கியுள்ளது. அதனால் கடைசி வரை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுபோக இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா இந்த உயிர் உலகின் வகைப்பாடு பாடத்தை நல்லா தரவாக்கிக்கிட்டு ஒரு எக்ஸாம் எழுத போகிற கண்ணோட்டத்தோட இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே 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 வியர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? முதலாவது சரியானது எது எவை? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வைரஸ் என்பது மரபு பொருள் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ மற்றும் புரதத்தால் ஆன மிகச்சிறிய துகளாகும். செகண்ட் ஒன், வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளுக்கு இடைப்பட்டவை. தேர்ட் ஒன், வைரஸ்கள் செல்லுக்கு வெளியே வாழும் கட்டாய ஒட்டுண்ணிகளாகும். வைரஸ் ஆனது அதன் மையப்பகுதியில் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை கொண்டுள்ளது. இந்த 4 சென்டென்ஸில் சரியானது எதுன்னு கேட்டுக்கிறாங்க. இங்கே யாராவது ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் வந்து சரியானது எது எவைன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சரியானது, செகண்ட் ஒன் இதுவுமே சரியானது, தேர்ட் ஒன் தவறானது. அது என்ன தவறுனா, செல்லுக்கு வெளியே கிடையாது, செல்லுக்கு வெளியேன்னு வராது, செல்லுக்கு உள்ளே வாழும் கட்டாய ஒட்டுண்ணிகளாகும். அதனால் தேர்ட் ஒன் மட்டும் தவறானது. ஃபோர்த் ஒன் இதுவுமே சாரி, ஃபோர்த் ஒன் இதுவுமே சரியானது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சரியானது அல்லாதது எது எவை? சரியானது அல்லாதது எது எவை? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாக்டீரியங்கள் ஒரு செல்லாலான புரோகரியாட்டுகள். புரோகரியாட்டு என்னென்னா உட்கரு அற்றவை ஆகும். செகண்ட் ஒன், பாக்டீரியங்கள் வகைப்பாட்டியலில் புரோட்டிஸ்டா என்னும் உலகத்தின் கீழ் இடம்பெற்றுள்ளன. தேர்ட் ஒன், பாக்டீரியங்கள் 1 மைக்ரோமீட்டர் முதல் 5 மைக்ரோமீட்டர் அளவுடையவை. ஃபோர்த் ஒன், பாக்டீரியங்களில் புரத சேர்க்கையானது 80S வகை ரைபோசோம்களால் நடைபெறுகிறது. 4 சென்டென்ஸ் இந்த ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்க. இதில் சரியான சென்டென்ஸ்னா எதுன்னு பார்த்து பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இது சரியான சென்டென்ஸ், செகண்ட் ஒன் பாருங்கள், பாக்டீரியங்கள் வகைப்பாட்டியலில் புரோட்டிஸ்டா என்னும் உலகத்தின் கீழ் இடம்பெற்றுள்ளன் இருக்கு பார்த்தீங்களா, இதில் புரோட்டிஸ்டா வராது. புரோட்டிஸ்டாங்கிறது தவறு, மொனிரான்னு வரும். ஓகே, கரெக்ஷன் பண்ணிக்காங்க, மொனிரா. அதனால் செகண்ட் ஒன் வந்து என்னென்னா தவறானது. தேர்ட் ஒன் பாருங்கள், பாக்டீரியங்கள் 1 மைக்ரோமீட்டர் முதல் 5 மைக்ரோமீட்டர் அளவுடையவை. இந்த சென்டென்ஸ் சரியானது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், பாக்டீரியங்களில் புரத சேர்க்கையானது 80S வகை ரைபோசோம்கள் நடைபெறுகிறது. இந்த 80ங்கிறது தப்பு. ஓகே, 80 வராது, 70S வகை சேர்ந்தது. ஓகே, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒன்றும் தேர்ட் ஒன்றும் ரைட்டு, செகண்ட் ஒனில் புரோட்டிஸ்டாக வராது, மொனிரா வரும். அதனால் செகண்ட் ஒன் வந்து தவறான சென்டென்ஸு. அதே மாதிரி ஃபோர்த் ஒனில் பாக்டீரியங்கள் புரத சேர்க்கையானது 80S வராது, 70S வரும். அதனால் செகண்ட் ஒன்னும் தவறானது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். பாக்டீரியங்களின் வகைகள், பேசிலை கமா வடிவ பாக்டீரியா, ஸ்பைரிலா கோள அல்லது பந்து வடிவ பாக்டீரியா, காக்கை சுருள் வடிவ பாக்டீரியா, விப்ரியோ கோள் வடிவ பாக்டீரியா. இது ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பேசிலை கோள் வடிவ பாக்டீரியா, செகண்ட் ஒன் ஸ்பைரிலா சுருள் வடிவ பாக்டீரியா, தேர்ட் ஒன் காக்கை கோள அல்லது பந்து வடிவ பாக்டீரியா,
ஃபோர்த் ஒன் விப்ரியோ வந்து என்ன வரும்னா கமா வடிவ பாக்டீரியா. ஓகே, ஃபோர்த் ஒன் சரியானது எது எவை? ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. ஒளிச்சேர்க்கை பாக்டீரியங்கள் தங்களது உணவை தாங்களே தயாரித்துக் கொள்கின்றன. எடுத்துக்காட்டு சைனோ பாக்டீரியா. செகண்ட் ஒன், அசாதாரண சூழலில் வாழும் பாக்டீரியா சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றலுக்கு பதிலாக வேதிப்பொருட்களை அதாவது அமோனியா ஹைட்ரஜன் சல்ஃபைடு பயன்படுத்தி உணவை தயாரிக்கின்றன. இச்செயல்முறை வேதி தற்சார்பு உணவூட்டம் எனப்படுகிறது. தேர்ட் ஒன், சில வகையான பாக்டீரியா கூட்டுயிர் வாழ்க்கை முறையை மேற்கொள்கின்றன. எடுத்துக்காட்டு ஏ கோலை. இந்த மூணு சென்டென்ஸில் எது எது சரியானு சொல்லி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே வர்ஸ், இதுக்குரிய ஆன்சர் செக் பண்ணிடலாமா? இதில் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் இதுவும் சரியான சென்டென்ஸ், செகண்ட் ஒன் இதுவுமே சரியான சென்டென்ஸ், தேர்ட் ஒன் இதுவும் சரியான சென்டென்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேர்ட், சரியானது எது எவை? ஃபர்ஸ்ட் ஒன், பூஞ்சைகள் ப்ரோகரியாட்டிக் வகையை சார்ந்தவை, அவற்றில் பச்சையம் காணப்படுவதில்லை. செகண்ட் ஒன், பூஞ்சைகளை பற்றிய பாடப்பிரிவு மைக்காலஜி எனப்படும். தேர்ட் ஒன், அனைத்து பூஞ்சைகளும் நுண்ணியவையே. ஓகே, இதில் சரியான எதுன்னு பார்த்துடலாமா? இந்த மூணு சென்டென்ஸில் சரியான சென்டென்ஸ் செகண்ட் ஒன் மட்டும்தான் சரியான சென்டென்ஸ். பூஞ்சைகளை பற்றிய பாடப்பிரிவு மைக்காலஜி எனப்படும், இது மட்டும்தான் சரியான சென்டென்ஸு. இந்த தவறான சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பூஞ்சைகள் ப்ரோகாரியோட்டிக்னு இருக்கு பாருங்கள், அது ப்ரோகாரியோட்டிக் வராது, யூகாரியோட்டிக் வரும். ஓகே, இந்த ப்ரோகாரியோட்டிக்ங்கிற வார்த்தை வந்து தப்பு. அதே மாதிரி தேர்ட் ஒனில் நுண்ணியவை கிடையாது, அனைத்து பூஞ்சைகளும் நுண்ணியவைங்கிறது தவறான வேர்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேர்ட், ஈஸ்ட் நொதித்தலில் ஈடுபட உதவி புரியும் நொதி. ஈஸ்ட் நொதித்தலில் ஈடுபட உதவி புரியும் நொதி, இதற்குரிய ஆன்சர் சைமேஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கூற்று காரணம். ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று பாருங்க, கூற்று ஏ, ஆல்காக்கள் நீர் புற்கள் என அழைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் ஒன், காரணம், அதிக அளவில் பசுங்கணிகத்தை பெற்றுள்ள இவை ஏரிகள் மற்றும் குளங்களின் மேற்பரப்பில் மெல்லிய படலமாக காணப்படுகின்றன. ஓகே, இதற்குரிய ஆன்சர் கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி, மேலும் காரணம் ஆர் கூற்று ஏக்கு சரியான விளக்கமாகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங், சிலியேட்டா, பிளாஸ்மோடியம், சூடோபோடியா, யூக்ளினா, பிளாஜெல்லேட்டா, பாரமீசியம், ஸ்போரோசோவா, அமீபா. ஓகே, ஒரு 5 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வர்ஸ், உங்களுக்கு ஒரு ஆன்சர் செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சிலியேட்டா. இதற்குரிய ஆன்சர் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் பேரமீசியம், செகண்ட் ஒன் சூடோபோடியா, இதற்குரிய ஆன்சர் வந்து என்னென்னா அமீபா, தேர்ட் ஒன் பிளாஜெல்லேட்டா, இதற்குரிய ஆன்சர் வந்து என்னென்னா யூக்ளினா, ஃபோர்த் ஒன் ஸ்போரோசோவா, இதற்குரிய ஆன்சர் வந்து என்னென்னா பிளாஸ்மோடியம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேர்ட், சரியானது எது எவை? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், பிரியான் என்ற சொல் புரதத்தால் ஆன தொற்று துகள் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. செகண்ட் ஒன், பிரியான்கள் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை பெற்றிருக்கும். தேர்ட் ஒன், பிரியான்கள் என்பவை பொதுவாக திடீர் மாற்றமடைந்த தீங்கு தராத புரதங்களாகும். விரியான் என்பது ஒரு முழுமையான வைரஸ் துகளாகும். ஃபிஃப்த் ஒன், செல்லுக்கு உள்ளே காணப்படும் வைரஸ்கள் விரியான்கள் எனப்படுகின்றன. இந்த 5 சென்டென்ஸில் சரியானது எது எவைன்னு பார்க்க போகிறோம். ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்து ஆன்சரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் சரியான சென்டென்ஸ் எதுனா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இது சரியானது. அதுக்கடுத்து தேர்ட் ஒன், இது சரியானது. அடுத்து
ஃபோர்த் ஒன் இதுவுமே சரியானது தான். ஓகே, தவறானது வந்து என்னன்னா த செகண்ட் ஒன் தவறு, அதுக்கடுத்து த ஃபிஃப்த் ஒன் இதுவும் தவறுங்க. ஓகே, இந்த செகண்ட் ஒன்ல என்ன தவறுனா பிரியான்கள் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை இல்லை பெற்றிருக்கும் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, பெற்றிருக்கும் வராது, பெற்று இருக்காதுன்னு வரும். ஓகே, அதனால் இந்த பெற்றிருக்குங்க வார்த்தை தப்பு. அதுக்கடுத்து ஃபிஃப்த் ஒன்ல என்ன தவறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, செல்லுக்கு உள்ளேன்னு இருக்கு பாருங்க, செல்லுக்கு உள்ளே கிடையாது, செல்லுக்கு வெளியேன்னு வரும். ஓகே, அதனால இந்த செகண்ட் ஒன்னும் ஃபிஃப்த் ஒன்னும் தவறான சென்டென்ஸு, மீதி உள்ள ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் இது எல்லாமே சரியான சென்டென்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இதில் ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. முதன் முதலில் எதிர் உயிர்கொல்லி மருந்தான பெனிசிலின் சர் அலெக்சாண்டர் பிளம்மிங் என்பவரால் 1928 கண்டறியப்பட்டது. செகண்ட் ஒன், எதிர் உயிர்கொல்லியான இந்த பெனிசிலின் பெனிசிலியம் கிரேசோஜினம் என்ற பூஞ்சையிலிருந்து பெறப்பட்டது. இதில் இந்த ரெண்டு சென்டென்ஸுமே சரியான சென்டென்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னுக்கு சரியான சென்டென்ஸ் தான். அதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிட வேண்டியது இந்த சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், அதை நோட் பண்ணிக்கோங்க, சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அதே மாதிரி இந்த பென்சிலின் மருந்து தயாரிக்கக்கூடிய பூஞ்சை வந்து என்னென்னா பெனிசிலியம் கிரைசோஜினம், இந்த ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். அதில் முதல் இதை பாருங்கள், எட்வர்ட் ஜென்னர் பதப்படுத்துத, லூயிஸ் பாஸ்டர் கூட்டு நுண்ணோக்கி, ராபர்ட் ஹுக் பிரியான், ஸ்டான்லி பி ப்ரூஸ்னர் வேக்சினேஷன். ஒரு 5 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க, மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆன்சர் செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் எட்வர்ட் ஜென்னர் வேக்சினேஷன், செகண்ட் ஒன் லூயிஸ் பாஸ்டர், இது வந்து என்னென்னா பாலை பதப்படுத்தல், இந்த பதப்படுத்தல். தேர்ட் ஒன் ராபர்ட் ஹுக், இதற்குரிய ஆன்சர் வந்து என்னென்னா கூட்டு நுண்ணோக்கி. ஃபோர்த் ஒன் ஸ்டான்லி ப்ரூஸ்னர் என்ன வரும்னா பிரியான். ஓகே, ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேர்ட், சரியானது எது எவை? ஃபர்ஸ்ட் ஒன், ராபர்ட் ஹுக் 1665 மைக்ரோகிராஃபியா என்ற தனது நூலினை வெளியிட்டார். செகண்ட் ஒன், அதில் முதன் முதலில் அவர் செல் என்ற சொல்லினை பயன்படுத்தி திசுக்களின் அமைப்பினை விளக்கினார். தேர்ட் ஒன், பிரெஞ்சு மொழியில் செல்லுலா என்பதற்கு சிறிய அறை என்று பொருள். ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, இதில் எது சரியானது எது தவறானது சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஆன்சர் செக் பண்ணலாமா? இதில் ஃபஸ்ட்டு உள்ள சென்டென்ஸ் சரியான சென்டென்ஸ், அதே மாதிரி செகண்ட் உள்ளதும் சரியானது, தேர்ட் ஒன் உள்ளது வந்து என்ன தவறானது, தேர்ட் ஒன் தவறு. அதில் என்ன தவறுன்னு கொஞ்சம் பாருங்க, இது பிரெஞ்சு மொழி வராது. ஓகே, பிரெஞ்சு மொழி கிடையாது, லத்தீன் மொழின்னு வரும். ஓகே, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேர்ட், இதுவும் அதே தான், சரியானது எது எவை? முதல் பாயிண்ட் பாருங்கள், தெளிவான உட்கருவை கொண்ட செல்கள் யூகரியாட்டிக் செல்கள். செகண்ட் ஒன், தெளிவற்ற உட்கருவை கொண்ட செல்கள் ப்ரோகரியாட்டிக் செல்கள். ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? இதில் எதுனா சரியானா முதல் சென்டென்ஸும் சரியானது தான், செகண்ட் ஒன்றுமே சரியானதுதான். நீங்கள் ஆன்சர் சரியாக சொல்லி. நெக்ஸ்ட் ஒன் வேர்ட், மேட்ச் த ஃபாலோயிங். செல் சுவர் செல்லின் கதவு, செல் சவ்வு தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர், தேர்ட் ஒன் பசுங்கணிகம் செல்லின் உணவு தொழிற்சாலை, உட்கரு சேமிப்பு கிடங்கு, நுண்குமிழ்கள் உட்கரு கதவு. இது ஆக்சுவலாக இது பொறுத்துக்குன்னு வராது, இதில் எது சரியாக மேட்ச் ஆகிருக்குன்னு வரும். ஓகே, இந்த 5 இதில் சென்டென்ஸில் எது சரியாக மேட்ச் ஆகிருக்கு அதை மட்டும் கண்டுபிடிச்சு விழுங்க பார்க்கலாம்.
இந்த அஞ்சு இதில் சரியாக மேட்ச் ஆகிருக்கிறது வந்து என்னென்னம்னா, இந்த தேர்டு ஒன்றும் ஃபோர்த் ஒன்றும், அதாவது பசுங்கனியம், செல்லின் உணவு தொழிற்சாலை, உட்கரு, சேமிப்பு கிடங்குன்னு வரும். இந்த ரெண்டு இது மட்டும் தான் என்ன ஆயிருக்குன்னா சரியாக மேட்ச் ஆயிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேர்ட். செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு. செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு இதற்குரிய ஆன்சர் மைக்ரோமீட்டர். செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு மைக்ரோமீட்டர். இந்த குறியீடையும் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க, இந்த மியூ மாதிரி வரும், மியூ மீட்டர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று. சரியானது எது எவை? வைரஸ்கள் பெருக்கமடையும் தன்மை இல்லாத மரபணு பொருட்களையுடைய, அதாவது டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ, நியூக்ளிக் அமிலத்தை கொண்டுள்ளன. செகண்ட் ஒன், வைரஸில் உள்ள புரத உரையற்ற தீங்கழிக்கும் ஆர்என்ஏ வீராய்டு எனப்படும். வைரஸில் உள்ள புரத உரையற்ற தீங்கழிக்கும் ஆர்என்ஏ வீராய்டு எனப்படும். ஓகே, இதில் சரியானது எது அவை? இதுக்குரிய ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அந்த செகண்ட் சென்டென்ஸ் மட்டும் கரெக்ட். ஓகே, செகண்ட் இது கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஒன்ல உள்ளது தவறு. அதில் என்ன தவறான சென்டென்ஸ்னா, தன்மை இல்லாதன்னு இருக்கு பார்த்தீங்களா, இல்லாதன்னு வராது. ஓகே, உடையன்னு வரும். அது சேஞ்ச் பண்ண. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேர்ட். உலோக, சாரி, உலோக மலேரியா தினம். உலக மலேரியா தினம் இதற்குரிய ஆன்சர் ஏப்ரல் 25. உலோக மலேரியா தினம் ஏப்ரல் 25. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேர்ட். மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் நோய். மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் நோய் இதற்குரிய ஆன்சர் போலியோ மைலிடிஸ். போலியோ மைலிடிஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேர்ட். பொறுத்துக, எண்டெமிக் பெருங்கொள்ளை நோய், பாண்டமிக் தொடர்ச்சியற்ற நோய், எபிடெமிக் வட்டார நோய், ஸ்போரோடிக் கொள்ளை நோய். ஓகே, இதை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஆன்சர் செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எண்டெமிக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து என்னென்னா வட்டார நோய். செகண்ட் ஒன், பாண்டமிக்கு ஒன்று என்ன வரும்னா பெருங்கொள்ளை நோய். அடுத்து எபிடெமிக்கு என்ன வரும்னா கொள்ளை நோய். ஃபோர்த் ஒன், ஸ்போரடிக்கு வந்து என்ன வரும்னா தொடர்ச்சியற்ற நோய். பார்த்துக்கோங்க ஒரு டைம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேர்ட். அது மேட்ச் த ஃபாலோயிங் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நோய் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் நோய் காரணி. இந்த நோய் டைம் பாருங்கள், பொண்ணுக்கு வீங்கி இங்கே வந்து என்ன வருதுன்னா ரைனோ வைரஸ், இது மாதிரி கக்குவான் இருமல், வாரிசெல்லா, லோஸ்டர், சாரி சோஸ்டர் வைரஸ், சின்னம்மை, போர்டெடலோ, பெர்டுசிஸ், நெக்ஸ்ட் ஒன் சாதாரண சளி, மிக்சோ வைரஸ், பரோடிடிஸ். ஒரு டைம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பொண்ணுக்கு வீங்கிக்கு வந்து என்ன வரும்னா மிக்சோ வைரஸ், பரோடிடிஸ். செகண்ட் ஒன், கக்குவான் இருமல் வந்து என்ன வரும்னா போர்டெடலா, பெர்டுசிஸ். தேர்ட் ஒன், சின்னம்மைக்கு வந்து என்ன வரும்னா வாரிசெல்லா, சோஸ்டர் வைரஸ். ஃபோர்த் ஒன், சாதாரண சளி, ரைனோ வைரஸ். ஒரு டைம் இந்த ரெண்டு பொறுத்ததையும் பார்த்துக்கோங்க. ஓகே, வாஸ் இன்னைக்கு நாம் இந்த டாபிக்ல அறிவியல் பாடத்தில் உயிர் உலகின் வகைப்பாடில் பகுதி ஒன்றில் 20 கேள்விகள் பார்த்துருக்குறோம். இது கேள்விகள் மட்டும் இல்லாமல் நிறைய கருத்துக்களையும் பார்த்துள்ளோம். முக்கியமாக சரியானது எது எவை என்பதை வந்து தரவா படிச்சிருந்தாலே ஓரளவு
ஈஸியாக நம்ம எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். அதனால் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.